ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஃப்ளாட் ஹெட் சிண்ட்ரோம் பற்றி பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, ஒரு 6 மந்த்ஸ்க்கு கீழே இருக்கிற பேபிஸோட ஹெட்டில் ஒரு போர்ஷன் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் நம்ம ஃப்ளாட் ஹெட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால் வருது, இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இது வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கைனகாலஜிஸ்டெல்லாம் இல்லை, நான் ஒரு டென்டிஸ்ட். எனக்கு வந்து 4 மந்த்ஸில் ஒரு பேபி இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் லைட்டாக ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு தெரியும், ஆனால் நம்மளோட குழந்தைக்கு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அதனால் அவளோட நியோ நேட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்கும்போது அந்த டாக்டர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இது மெயினாக எதனால் வருது அப்படின்னா, இப்போ 6 மந்த்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை ஒரே பொசிஷனில் தானே படுக்க வைப்போம். ஸோ அந்த படுக்க வைக்கும்போது எங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பொசிஷனில் ஹெட் வந்து ஃப்ளாட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு கீழே இருக்கிற பேபிஸால் தலையை அசைக்கவே முடியாது, இல்லை அப்படியே படுத்துருப்போம். ஸோ அந்த ப்ரெஷர்னால தான் இந்த ஃப்ளாட் ஹெட் சிண்ட்ரோம் வருது. ஸோ இது வந்து நார்மலான விஷயம், நிறைய பேபிஸ்க்கு இருக்கும். இது வந்து பெர்மனண்ட்டான ஒரு விஷயமும் இல்லை, பிரெயினை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை, பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து படுக்க வைக்கும்போதும் வரலாம், அதே மாதிரி கார் சீட்லலாம் ரொம்ப நேரம் உட்கார வைக்கும்போது, ஸ்ட்ராலரில் உட்கார வைக்கும்போது, கிராடலில் ஒரே பொசிஷனில் படுக்க வச்சாலும் இப்படி ஃப்ளாட் ஹெட் சிண்ட்ரோம் வரலாம். இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இது வந்து ரொம்ப ரேரான ஒரு ரீசன் தான். குழந்தையோட கழுத்தில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகுறதுனால குழந்தையால் ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலேயும் கழுத்து அசைக்க முடியாது. யூஸ்வலாக 3 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லாம் லெஃப்ட் சைடு ரைட் சைடெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கழுத்தில் மசில்ஸில் ஸ்டிஃப்னஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அப்படி பார்க்க முடியாது. இந்த ஒரு கண்டிஷனை சொல்லக்கூடிய பேர் வந்து டார்டிகாலிஸ். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைய ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிங்க, அது எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாம் இருக்காது. ஸோ இதுதான் செகண்ட் ரீசன். அதே மாதிரி ப்ரிமச்சோர் பேபிஸில் தான் இந்த ஃப்ளாட் ஹெட் சிண்ட்ரோம் நம்ம ஜாஸ்தியாக பார்க்க முடியும். நார்மல் ஃபுல் டேர்ம் பேபிஸ்லேயும் இருக்கும். இப்போ என்னோட பேபியெல்லாம் ஃபுல் டேர்ம் பேபி தான். ஆனால் ப்ரீமச்சுவர் பேபிஸில் எதனால் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா, அவங்களோட ஸ்கல் வந்து இன்னுமே சாஃப்டாக இருக்கும். ஒரு ஃபுல் டேர்ம் ஆன பேபியோட ஸ்கல்லை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபுல் டேர்ம் ஆன ஒரு பேபியோட ஸ்கல்லும் 1 வயசு வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் கை வச்சு பார்க்கும்போதே தெரியும், மோஸ்ட்லி தலையோட டைரக்ட் பேக் சைடில் தான் இருக்கும். இப்படியே குழந்தை ஸ்ட்ரைட்டாக படுத்திருக்கும் போது இங்கே தானே ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் கை வச்சு பார்க்கும்போதே தெரியும், ஒரு போர்ஷனில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கழுத்தெல்லாம் அசைக்க முடிஞ்ச குழந்தைங்களில் வந்து மேபி லெஃப்ட் சைடில் இருக்கலாம், இல்லைன்னா ரைட் சைடில் இருக்கலாம். இப்போ என்னோடய பேபிக்கு எப்படின்னா, நான் அவளோட லெஃப்ட் சைடில் தான் படுத்திருப்பேன். நான் ஒரு நாள் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் லைட்டாக ரொம்ப மைல்டாக ஒரு ஃப்ளாட்டான பொசிஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ அப்படி தான் டாக்டர்கிட்ட காமித்தேன். அப்போ இவங்க இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் ரைட் சைடில் படுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ நான் ரைட் சைடில் இருக்கும்போது என்னோடய குழந்தை ரைட்டில் திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நல்லாவே சேஞ்ச் வந்துடுச்சு. ஸோ நீங்களும் அப்படி பண்ணி பாருங்கள். குழந்தைக்கு 3 மாதத்துக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கழுத்தையெல்லாம் நல்லா திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணாலே போதும். இன்னொரு விஷயம் என்னென்னா, டம்மி டைம் கொடுங்க. டம்மி டைம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட குழந்தைய குப்புற படுக்க வைக்கிறது தான் டம்மி டைம். இது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதாவது இந்த ஃப்ளாட் ஹெட் சிண்ட்ரோம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கழுத்தில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவே பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் குழந்தைய வந்து கையில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஸ்ட்ராலர் யூஸ் பண்ணாமல் கையிலெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா, இந்த ஸ்ட்ராலரில் இந்த ப்ரெஷர் கொடுத்து உட்கார வைக்கிறது, இல்லைனா கார் சீட்டில் எப்போவுமே உட்கார வைக்கிறது, எப்போவுமே படுக்க வைக்கிறதுனால வரக்கூடிய ப்ரெஷர் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளாட் ஹெட் சிண்ட்ரோம் ரொம்ப சிவியரான கண்டிஷனில் எங்கே ஃப்ளாட்டாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பல்ஜான மாதிரி தெரியும். அதே மாதிரி அந்த சைடில், அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற சைடில் காது வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தது மாதிரியும் தெரியும். ஸோ இதெல்லாம் சிவியரான கேசஸில் இப்படியெல்லாம் இருக்குன்னா நீங்கள் ஒரு டாக்டரை காமிங்க. மோஸ்ட்லி இது வந்து ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனே இல்லை, இது வந்து சரியாயிரும். குழந்தை உட்கார ஆரம்பிக்கும் போது, இல்லைனா தலையை அசைக்க ஆரம்பிக்கும் போதே ஆல்மோஸ்ட் சரியாயிரும். இது எதனால் அப்படின்னா, மெயினாக வந்து குழந்தையோட ஸ்கல் வந்து சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி 5 போன்ஸ் சேர்ந்து தான் இந்த ஸ்கல்லே ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகலாம், இல்லைன்னா அது வந்து கரெக்டாக நம்மளுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு 1 இயர் ஆகும். அது வரைக்கும் எந்த சைடில் ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த சைடில் இருக்கிற ஸ்கல் வந்து கொஞ்சம் உள்ளே போகலாம். அதனால தான் இந்த ஃப்ளாட் ஹெட் சிண்ட்ரோமே வருது. ஸோ ஒரு 1-1.5 இயர்ஸில் வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நல்லா ஹார்டன் ஆகும் ஸ்கல், அதே மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஆகும். அந்த 5 போனும் சேர்ந்து நடுவில் வந்து ஒரு ஸ்விட்சர் போட்டது மாதிரி ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இது வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை.